எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து புறநானூறு. அதோடைய ஆசிரியர் வந்து குடப்புலவையனார். ஸோ குடங்கிறது வந்து கூடன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூடையில் வந்து என்ன பண்ணுறோம், புறாவை வந்து மூடுறோம். கூடையை வச்சு புறாவை வந்து கவுத்து மூடுறோம். ஸோ கூடங்கிறது குடப்புலவையனார், புறாங்கிறது புறநானூறு. ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என போற்றினர். அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்குற பாடல் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடிய பாடல். பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடியது. ஸோ அந்த புறா வந்து இப்போ யாருக்கு சொந்தமானதுன்னா, பாண்டியனுக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த புறா வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதனால் பொதுவியல் திணை. ஓகேங்களா, நம்ம கொடுக்கப்பட்ட பாடல் வந்து பொதுவியல் திணை. ஸோ வெயிலில் விட்டால் புறா காஞ்சி போயிடும், அதனால தான் என்ன பண்ணுறோம், அதை கூடையில் போட்டு கவுக்குறோம். ஸோ முதுமொழி காஞ்சி துறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சொல்லும் பொருளும் பார்த்திங்க அப்படின்னா, யாக்கை அப்படின்னா உடம்பு. ஸோ தூங்கும்போது யாராச்சும் உடம்புல கையை போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. புனரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். ஸோ இங்கே புலம், இங்கே வந்து நிலம், ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. முயற்சி பண்ணால் எந்த ஆளாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக தாக்கலாம், அதுதான் ஷார்ட்கட்டு. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா, குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள். அதுக்கப்புறம் இந்த நூல் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா, எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. ஸோ புறாவுக்கு எட்டு கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், கொடை, வெற்றி இதை பற்றி தான் சொல்லும். அப்புறம் வந்து குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமையை என்ன பண்ணும் இது வந்து சொல்லும். அதுக்கப்புறம் புற வாழ்க்கையை பற்றியும் வந்து சொல்லும். இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாகவும் திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் குளம் அப்படின்னா, இந்த குளத்தை என்ன பண்ணுவாங்க, நம்ம கையால் தொட்டு என்ன பண்ணுவோம், இது மாதிரி கோடு மாதிரி போடுவோம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம மூளையில் ஒரு ஓரமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன ஆசை மூளையில் ஒரு ஓரமாக இருக்கிற ஆசை, அதான் சின்ன ஆசைனா சிறு ஆசை, சிறு ஒரு மூலையில் ஒரு பகுதியில் இருக்குது. இப்போ சிறுபஞ்ச மூலம் ஓகேங்களா, என்ன ஆசை, குளத்தை தொட்டு கோடு போடுற ஆசை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பின்வரும் புறநானூற்று தொடர்களுக்கான பொருளை பற்றி நூலகத்துக்கு சென்று அறிந்து எழுதுக. ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிறாங்க, அது வந்து புறநானூறு தான். ஓகேங்களா, புறாவுக்கு வந்து உண்டி கொடுக்கணும், அப்படி கொடுத்தா புறாவுக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி. ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு, நாலு சாப்பிட்டா அந்த புறா உடலுக்கு ரெண்டு தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. புறநானூறு, யாதும் ஊரே யாவலரும் கேரி. ஸோ புறா எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும், யாதும் ஊரே யாவலரும் கேரி, யாரும் கேட்க மாட்டாங்க. புறநானூறு, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. நீ வந்து ஒரு நல்ல சான்றோனை ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், புறாவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உணவு கொடுக்கணும். ஓகேங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சான்றோனா ஆகிடுவீங்க. அப்புறம் நான் ஒரு உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும். நீங்கள் புறாவுக்கு உதவணும் அப்படின்னா எல்லாம் உற்று பார்த்து என்ன பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உரு பொருள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வரிகள் வந்து எங்கே இடம் பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் புறநானூறுனு கரெக்டாக என்ன பண்ணணும் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா, வான் வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே. இங்கே வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை சொல்கிறாங்க. நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ, செய்ய வேண்டியவனை என்னவென்று கூறுகிறேன், கேட்பாயாக அப்படின்னு இப்போ புலவர் வந்து சொல்கிறாரு. உலகில் உள்ள எல்லாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாது உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீர் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர்கள் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிலம்
குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீரின்றி அமையாது யாக்கை, யாக்கைனா உடல். ஸோ புறாவுடைய உடல் வந்து நீரின்றி இருக்காது. அதுக்கப்புறம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், புறாவுக்கு வந்து உணவு கொடுத்தவங்க அதுக்கு உயிர் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் உண்டி முதற்றே உணவின் பிண்டம். ஸோ உண்டி தான் முதல், உணவு தான் முதல். எதுக்குன்னா புறாவுக்கு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவுங்கிறது புறாவுக்கு உணவுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தோட நீரை சேர்ந்தால் தான் அந்த புறாவுக்கு வேண்டிய உணவு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே புறாங்கிறது நீங்கள் புறநானூறுனு என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த பாடல் வரிகளை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் வரி பார்த்தீங்கன்னா இந்த வானுக்கும் வடிநீன் மதில்னா வான் அளவுக்கு உயர்ந்த மதில். ஸோ வான் அளவுக்கு உயர்ந்த மதில் கட்டி அதில் புறாவை அடைக்க வேணாம், வெறும் கூட இருந்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.